உங்களோட பிசினஸ் டல்லா இருக்கா? உங்களோட ஈவென்ட், ஷார்ட் ஃபிலிம் அண்ட் மூவிஸ் ப்ரமோட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? அதுக்கான பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் மீசையம் இருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இவங்க உங்களோட ஆட 70+ ஃபேஸ்புக் பேஜஸ்லயும் 40+ இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் சேனல்ஸ்லயும் ப்ரமோட் பண்ணி தராங்க. கான்டாக்ட் 9003894894. இந்திய கிரிக்கெட் அணியோட சுழற்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின். ஸோ இவர் வந்து தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஊர் பையன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் நம்ம இந்தியா டீமில் வந்து ஒரு பெஸ்ட் பவுலராக வந்து திகழ்ந்துட்டு இருந்தார். சமூக ஊடகங்களில் கூட வேடிக்கையாக சில போஸ்ட்டை வந்து அப்பப்போ பதிவிடுறதுல செம கெட்டிக்காருன்னு சொல்லலாம். அதில் வகையில் பார்க்கும்போது அவங்களோட பதிவு அப்படிங்கிறது சின்னதாகவே இருந்தாலும் கூட, பட் அது மூலமாக பல ஆழ்ந்த கருத்துக்களை உள்ளே வச்சு தான் வந்து அந்த விஷயத்தை போஸ்ட் பண்ணுவார் அஸ்வின். அந்த வகையில் இப்போது அவர் சீன மொபைல் பயன்பாடுகள் இருக்கக்கூடிய அந்த தடையை மையப்படுத்தி ஒரு வேடிக்கையான போஸ்ட் ஒன்று வெளியிட்டிருக்காரு. இந்த பதிவுக்கு வந்து பார்க்கும்போது பலிக்கடாயிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வீரர் எஸ் டேவிட் வார்னரையும் இழுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து June 29 அன்னைக்கு பாதுகாப்பு பிரச்சனை காரணமாக வந்து டிக்டாக் உட்பட 59 சீன பயன்பாடுகள் இருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்தியா தடை பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா டிக்டாக் மூலமாக நிறைய பேர் வந்து பிரபலமானாங்க. ஸோ அதில் நிறைய பேர் தங்களோட திறமையை பயங்கரமாக வெளிக்காட்டினாங்க. ஆனால் இனி வந்து டிக்டாக்லேயே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சமய திகழ்த்து போய் வந்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். அந்த வகையில் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் ஆட்டக்காரர் இனி என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு கேட்குற விதமாக ஒரு வேடிக்கையான போஸ்ட்னு அஸ்வின் பதிவிட்டிருக்காரு.